நம்முடைய வாழ்க்கையிலே அடைய வேண்டிய இலக்கை நாம் நிச்சயமாக அடைந்து தான் தீர்வோம். We will reach the destination what God has fixed for us. அதற்கான அறிகுறி இருக்காது, அதற்கான சூழ்நிலை நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொன்னால் அது ஆகும். அவர் கட்டளையிட அது நிற்கும். நம்முடைய பயணத்திலே இந்த பயணம் என்று சொல்லும் பொழுது கடல் பயணம் ஒரு ஒரு பெரிய அனுபவமான ஒரு பயணம். நான் கடல் பயணத்திலே போகும்படியாக கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். நான் புறப்படும் பொழுது எல்லாரும் கரங்களை அசைத்து நல்லா இருக்கும், லைட்டெல்லாம் எல்லாம் லைட்டெல்லாம் தெரியும் அப்படி இருந்தது. ராத்திரி முடிஞ்சு காலையில் எழுந்து பார்க்கின்றேன், காலையில் எல்லா இடமும் கடல் தண்ணீர் தான், ஒரு விதமான ஒரு ஆட்டம் இருக்கும். அந்த ஆட்டத்தில் நிறைய பேருக்கு சீ சிக்னஸ் வந்துடும், மாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, பயம் பற்றிக்கொள்ளும், ஆட்களே இருக்காது. போட்டில் இருக்கிறவங்க மாத்திரம்தான், அந்த கப்பலில் இருக்கிறவங்க மாத்திரம்தான் இருப்போம். ஸோ ஒரு பயம் நம்மை பற்றிக்கொள்ளும். ஆனால் சேர வேண்டிய இடத்தை அழகாய் ஆண்டவர் ஏந்தி சுமந்து தப்புவித்து நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27 அதிகாரத்தில் பவுலும் அப்படிதான் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். கப்பலிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார். கப்பல் பெரும் காற்றினாலே அலக்கழிக்கப்படுகின்றது. சரக்கு பைகளெல்லாம் தூக்கி போடுறாங்க, இதை பண்றாங்க, அதை பண்றாங்க, என்னென்னவோ நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாரும் கலங்கி போயிருக்கிறார்கள். அப்போ பவுல் சொல்லுகிறார், ராத்திரியிலே தேவ தூதன் என்னோடு பேசினார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 23 கடைசி பாகத்தில் பார்க்கும்போது, தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினாலே மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று சொல்லி தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். தேவனிடத்திலே நம்பிக்கையாயிருக்கிறேன், எனக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். அப்படிதான் பவுல் சொல்லுகிறார். ராயனுக்கு முன்பாக நீ நிற்பாய். வேலையிலே ஜாக்கிரதையுள்ளவனாய் இராமல் நம்ம ரொம்ப அசதியா ஏதோ ஏனோ தானோ என்று இருந்தால் நீசனுக்கு முன்பாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா ராயனுக்கு முன்பாக நிற்பாய் என்று நீதிமொழிகள்ல நாம பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ராயனுக்கு முன்பாக நீ நிற்பாய் என்று இந்த இடத்திலே பவுல் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அவர் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பயந்து போயிட்டாங்க. அப்ப என்ன நடக்குது என்றால் கப்பல் உடைந்து போகிறது. கப்பல் உடைந்து போனதுமே அவங்க சேருவதற்கான வழி கூட இல்லை. அவங்க நம்பி இருந்த, அவங்களை ஏந்தி வந்த கப்பல் உடைந்து போகிறது. நாம எதை நம்பி இருக்கிறோமோ அது உடைந்து போகிறது. இது கொண்டு நம்ம போய் கரை சேர்ந்துடலாம் நம்ம நினைச்சோம் பாருங்க, அது உடைந்து போகுது. இந்த காலை வேளையில சொல்லுகிறேன், ஆண்டவர் உடைக்கப்பட்டதை கொண்டு நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். தூக்கி எரியப்பட்ட எண்ணெய், உடைந்ததெல்லாம் தூக்கி எரியப்பட வேண்டும், தூக்கி எரியப்பட்ட எண்ணெய் வேண்டும் என்று சொல்லி அழைத்து கொண்ட அழகான கண்கள் அவர். அப்போ அந்த உடைந்து போன கப்பலுடைய பாகங்களை பிடித்து கொண்டு அவங்க நீந்தி கரை சேர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. திடமனதா இருங்கள். Your brokenness is going to take you to the shore. Your brokenness is going to take you to the destiny. God has a purpose in breaking you. ஆண்டவர் ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார். அதை உடைச்சாதான் நம்ம அதை பிடிச்சிட்டு போவோம். ஏன்னா இல்லைன்னா நம்ம நம்பிக்கை கப்பலில் வந்துடும். உடைக்கப்பட்ட போது தேவரை நோக்கி பார்ப்போம் இல்லை, உடைக்கப்பட்ட போது. அதுதான் இன்னைக்கு காலையில் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் உடைச்சார்னா அதில் ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அதை உடைச்சதை கூட அவர் அப்படியே பிடிச்சு கொண்டு போய் நம்ம கரை சேர்க்க வைப்பார். திடமனதாக இருங்கள், நீங்கள் சேர வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குவோம். குட் மார்னிங்.